Hi friends, welcome to gracious vlogs தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா வல்லாரைக்கீரையோட மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வல்லாரைக்கீரை அப்படின்னா நமக்கு முதல்ல வந்து தோன்றக்கூடிய விஷயம் அப்படினா அது வந்து ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும் அப்படின் தான் நமக்கு தெரியும் ஆனால் அதை விட வேறு எதுக்கெல்லாம் வந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான மூலிகைகள் இருக்கும் அதில் வந்து சிறப்பான ஒரு மூலிகை தான் வல்லாறை ஸோ வல்லாறை செடியோட இலையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி பால் கலந்து தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் வந்து நீங்க வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் அழிஞ்சு போகும் அதே மாதிரி வள்ளாறு இலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதனுடன் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு மிளகெல்லாம் சேர்த்து சட்னி பண்ணி நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மாணவ மாணவியர்களுக்கு ஏற்படக்கூடிய மூளைச்சோர்வு அதே மாதிரி ஞாபக மருது எல்லாத்தையுமே வந்து குணமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க வல்லாரை சட்னியில் வந்து எப்பவுமே புளியை வந்து அளவா சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி வல்லாறை இலையுடன் வந்து நீங்க அளவு கீழா நெல்லி இலை சேர்த்து நீங்க வந்து காலையில வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீரெரிச்சல் குணமாகும் குழந்தைகளுக்கு தினமும் ஒரு பத்து வள்ளாறை இலைகளை வந்து பச்சையாக மின்று சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா மூளை நரம்புகள் வந்து நல்லா இருக்கும் தொண்டையில் ஏற்படக்கூடிய அவஸ்தைகள்னு சொல்லக்கூடிய இருமல் தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெடி ஆயிரும் வள்ளாறை அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஸ் ரத்த சோகையை வந்து போக்கி ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் கன்டென்ட் அதோட கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஹீமோக்ளோபின்லயே நிறைய லெவல்ஸஸ் இருக்கு அயன் கண்டென்ட் இருக்கும் கால்சியம் அந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்கும் பிளட் செல்ஸ் கவுண்ட்ஸ் இருக்கும் பிளேட்லெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதோடய கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க வல்லாரை பொடியை வந்து நம்ம வந்து டூத் பவுடராக நம்ம தினமும் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய பல்லில் இருக்கக்கூடிய கரைகள்லாம் போயிரும் சொல்கிறாங்க அதே மாதிரி பல்லலோட ஈறுகளில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் ரெடி ஆயிரும் அதே மாதிரி இழைப்பு இருமல் தொண்டைக்கட்டு அதெல்லாமே வந்து இந்த வள்ளாரைக்கீரையை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே ரெடி ஆயிரும் காச நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை ஒரு சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் வல்லாரை வந்து கண் எரிச்சல் அதே மாதிரி கண்ணில் நீர் வடியும்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது கண் நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல நீரிழிவு நோயாளிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வள்ளார கீரையை வந்து உணவில் வந்து அதிகமாக சேர்த்து கொள்வது நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கீரை வந்து நம்மளோட வயிற்றுப்புண் குடல் புண் இது எல்லாத்தையுமே அகற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க யானைக்கால் வியாதியால பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் கீழையை வந்து அரைச்சு அந்த இடத்துல வந்து கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நோயோட தாக்கம் வந்து அதிகமான அளவுல இருந்து நமக்கு வந்து கம்மிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்கள் நீங்க வா நமக்கு தெரியும் நம்மளுடைய விரைவீக்கம் அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது உடம்புல கட்டிகள் எல்லாம் வந்துச்சுன்னா அதை பூசிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாவே நம்ம குயிக்கா ரெடி ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க வல்லார இலையை வந்து நீங்கள் வந்து முறைப்படி ஆக்கி தினமும் வந்து தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உடலுடைய சூடு வந்து தனியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடலோட எரிச்சலும் நீங்கும்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவு முடியுமோ அந்தளவு நீங்கள் வந்து வல்லாறை கீரையை வந்து உணவில் சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது ஸோ உணவில் வந்து நீங்கள் வந்து கடையிலாகவும் சேர்த்தலாம் கீரையாகவும் சேர்த்தலாம் பொறிகள் மூலமாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் வந்து எந்த அளவு வந்து கீரையை வந்து உணவில் சேர்த்த முடியுமோ அந்தளவு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கீரை அப்படின்னாலே வந்து மிகவும் வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு தான் நமக்கு இவ்வளோ நல்லா தெரிஞ்சிச்சு இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ பயன்கள் இருக்கா அப்படின்னு ஸோ என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வல்லாரைக்கீரையை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வல்லாரிக்கீரையை வந்து அதோட வேரை பிடுங்கி காமிச்சிருக்க தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வேரையை நீங்கள் வந்து மண்ணில் நெட்டினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் படர்ந்து வந்திருக்கும் நான் அப்படி தான் நெட்டினேன் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சு நிறையா வந்திருக்கு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் ஒன்றே ஒன்று மட்டும் பிடுங்கி நான் நெட்டினேன் அழகாக வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் நெட்டி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்